இப்போ விக்ரமன் சார் கூட நீங்க வர்க் பண்ண அந்த விஷயம் உண்மையாவே நடிப்புக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டதே அவர்தான். அந்த படம் ரிலீஸ் ஆகி நம்ம டைட்டில் வந்து இதுல வந்தோடனே பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. இப்போ நீங்க சமுத்திரக்கணி சார் நீங்களும் அவரும் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அவர்கிட்ட இருந்து நீங்க லேர்ன் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ள போயிரு, அதை சொல்லுவார் அடிக்கடி. முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும்னா ஒரு டைலாக் ஒன்று இருக்கு. ஆமா சார், இப்போ நீங்க வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்கீங்க. இப்போ படம் எடுக்கணும், நான் ஒரு டைரக்டரா மாறணும், அந்த உருவம் எடுத்திருக்கீங்களா இல்ல அதுக்கான முயற்சி போயிட்டு இருக்கா? ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பிச்சேன், ஸ்கிரிப்ட் பண்ணி தயாரிப்பாளர்கிட்ட, நிறைய தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி சொல்லி அதுல நிறைய பேருக்கு வந்து அந்த கதை பிடிச்சி போய் படமும் ஆரம்பிக்க சொல்லி அட்வான்ஸ் கொடுத்து ஆபீஸ் எல்லாம் போட்டு கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. ஒரு 6 மாசம் போகும், நானும் அஸ்வினேட்லாம் வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுவேன். பயங்கர சந்தோஷமா இருக்கும், டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பியா. இப்படி எல்லாம் நடந்தாலும் ஒரு 6 மாசம் அங்க கழிச்சு பாத்தீங்கன்னா திடீர்னு என்னமோ காரணத்தாலும் நின்றுவோம். இது வந்து எனக்கு மட்டும் நடந்ததில்ல, இது பல இயக்குநர்களுக்கும் நடந்த விஷயம்தான். பல பேர் வந்து அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை சொல்ல மாட்டாங்க. நான் இப்பவும் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஒரு தயாரிப்பாளரை தேடிட்டு இருக்கேன். இதை பாக்குற யாராவது வாங்க. வணக்கம். கொங்கு மண்டலம் சென்னைக்கு கொடுத்த பெரிய பரிசு, திரையுலகின் திகட்டா காதலர் திலீபன் அவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வாங்க இன்னைக்கு அவர்கிட்ட போய் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஆரம்பத்துல சுந்தர் கே விஜயன் அப்படின்னு ஒரு சீரியல்ல பெரிய ஃபேமஸான ஒரு கம்பீரான ஒரு இயக்குனர், அவர்கிட்டதான் நான் உதவி விருந்தாளா ஜாயின் பண்ணேன். அவர்கிட்ட ஜாயின் பண்ண ஒரு 10வது நாள்ல பாத்தீங்கன்னா அங்கேயே கோட ஏற்றா இருக்கிற சமுத்திரக்கணி சார் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாரு. இதெல்லாம் நடந்து 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷம் ஆயிடுச்சு. அப்பதான் வந்து உள்ள என்ட்ரி. 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து அங்க சுந்தர் கே விஜயன் சார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணேன். அங்க இருந்த கோடாக்டர் தான் சமுத்திர கணேஷ் சார். அவர் எனக்கு பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அந்த அப்ப இருந்தே அவருந்து ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, ஒரு குரு மாதிரி இருந்தார். இல்லைங்களா, நிறைய விஷயங்கள் வந்து அவர் தான் அந்த சீரியல்ல வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சோ அந்த நட்பு அப்படியே கண்டினியூ ஆகி இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆரம்பத்துல சீரியல்ல வந்து சுந்தர் கே விஜயன் சார் ஒரு 2.5 வருஷம் நிறைய சீரியல் ஒர்க் பண்ணேன். அங்கதான் டப்பிங், எடிட்டிங் எல்லா விஷயங்களுமே அங்க அங்க கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெளியில வந்துதான் சீரியல் வேணாம், போதும், நம்ம நினைச்சு வந்தது சினிமா தானே, அதனால படத்துக்கு மூவ் பண்ணுவோம், படத்துல உதவி இயக்குனரா மூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு கிளம்பி வந்து அப்படி ட்ரை பண்ணி கிடைச்சதுதான் வானத்தை போலன்னு ஒரு படம், பெரிய ஹிட் படம். அந்த படத்துல உதவி இயக்குனரா வந்து ஒரு இன்டர்வியூல செலக்ட் ஆகி வந்து உள்ள ஜாயின் பண்ணேன். அது வந்து இயக்குனர் விக்ரமன் சார் 2 படம் வந்து ஒர்க் பண்ணேன் அவர்கிட்ட. வானத்தை போல, விஜயகாந்த், நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் படம், பொள்ளாச்சி, அவுட்டோர்ல தான் ஷூட்டிங்கு, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு கிளாப் எல்லாம் அடிப்பேன், அதுலதான் கிளாப் எல்லாம் கத்துக்கிட்டேன், பயங்கரமா திட்டு வாங்குவேன் விக்ரமன் சார்கிட்ட. ஸோ இப்படி வந்து அந்த நாளில் இப்போ நினைச்சாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த படம் வானத்தை போல படம் வந்து ரிலீஸ் ஆகி நம்ம டைட்டில் வந்து இதுல வந்தோடனே பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அப்பா, நம்ம தினமும் சினிமாவில் சாதிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒரு உதவி இயக்குனரா வந்து நம்ம பேர் வந்துருச்சு ஸ்கிரீன்ல, அதுவும் பெரிய படம், வெள்ளி விழா படம். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அடுத்த படம் வந்து உன்னை நினைத்து. உன்னை நினைத்துல வந்து உதவி இயக்குனர் ஒர்க் பண்ண ஒரு காமெடி, சின்ன ஒரு காமெடியில வந்து நடிக்க வச்சார் சீன்ல விக்ரமன் சார். ஆக்சுவலா உண்மையாவே அந்த நடிப்புக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டதே அவரு தான். அந்த அந்த கடையே 10 வருஷமா ஜப்பான் தான் வச்சிருக்கேன். ஒரு எஸ்டிடி பூத் காமெடி. ஸோ வந்து அதுதான் என்னுடைய முதல்
அதுவும் போது அவருக்கும் உங்களுக்கும் இருக்க மாதிரியான கண்டிப்பா வந்து விக்ரமன் சார் பார்த்தாலே இப்போ அவர் வந்தா கூட நான் டக்குனா எழுந்து சென்றுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு மரியாதை கலந்த பயம் இருக்கு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சின்ன பையன். விக்ரமன் சார் வந்து தமிழ் சினிமாவில நம்பர் ஒன் டைரக்டரா இருந்தாரு. அவ்வளவு ஹிட்டு சூரியவம்சம் பூவி உனக்காக ஹிட்டு கொடுத்துட்டு முன்னெடுத்துல என்ன கொடுத்தேன்னு ஒரு பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் தான் வானதி படம் பண்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய டைரக்டர் அவரு. அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம எப்படி ஜாயின் பண்ணனா, எனக்கு வந்து நிறைய புத்தகங்கள் நாவல்கள் நிறைய படிப்பேன். இப்ப வரைக்கும் அது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. படிச்சு அதே மாதிரி கதைகளை பத்தி பேசு நிறைய விஷயங்கள், கதைகளை பத்தி நண்பர்கள்ட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு ஹெல்ப் ஆச்சு. என்னன்னா விக்ரமன் சார்கிட்ட வந்து ஜாயின் பண்றதுக்கு நான் நிறைய அவரு சொல்ற கேட்கற சீன்களுக்கெல்லாம் நான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன், டைலாக் எழுதுவேன், எல்லாமே பண்ணுவேன். பண்ண பண்ண அவருக்கு பிடிச்சிருச்சு, ஓகே இவங்க கொஞ்சம் நல்ல விஷயம் உள்ள பையன் தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு அதுலதான் வந்து எனக்கு செலக்ட் பண்ணாரு. அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய டெய்லியும் டிஸ்கஷன் இருக்கும். அடுத்த நாள் சீன் எடுக்க போறாங்கன்னா முன்னத்த நாள் நைட் வரைக்கும் அந்த அந்த இதை மாத்தி மாத்தி எழுதி பார்த்துட்டே இருப்போம். அந்த சீன் மாறும், டைலாக் மாறும், இப்படி நிறைய வந்து நாங்க நிறைய நான் மட்டும் இல்ல எல்லாம் என் கூட உதவி பண்ண எல்லாருமே வந்து கடுமையா உழைப்பாங்க. சோ வந்து விக்ரமன் சாருக்கு வந்து பிடிச்சிருச்சு ரொம்ப. இருந்தாலும் அப்பப்ப ஷூட்டிங்ல திட்டு விடும். ஏன்னா ஷூட்டிங்ல வந்து கிளாப் அடிக்கிறது இதெல்லாம் வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப வந்து எல்லாருமே வாங்குவாங்க. பிலிம்ல வந்து எடுக்கிற படம்ல அதனால வந்து பிலிம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ற அந்த கான்சியஸ் எப்பவுமே இயக்குநர்களுக்கு இருக்கும். அந்த நேரத்துல யாராவது ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட பெருசா திட்டுவாங்க. சோ அப்படி போய் ரொம்ப நல்லா சந்தோஷமா முடிஞ்சது ரெண்டு படம். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம் கேட்கும் போது. எங்களுக்குமே வந்து அப்படியே எங்களுக்கு அங்க போன மாதிரியே இருக்கு, இப்ப எல்லாம் நடக்குமா அப்படின்னு. சரி, இப்போ நீங்க சமுத்திரக்கணி சார் நீங்களும் அவரும் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலுமே வந்து அவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு குரு மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கீங்க. அவர்கிட்ட இருந்து நீங்க லேர்ன் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. கண்டிப்பா நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிருக்கேன். அவருடைய சின்சியாரிட்டி, அவர் வந்து எந்த ஒரு விஷயத்த ஒரு படம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாருன்னா முழுக்க முழுக்க அதுக்குள்ள போயிடுவார். டெய்லி அதை பத்தி தான் யோசிப்பார். ஆபீஸ் வந்தா ஒரு ஒரு சின்ன ஒரு வரி எழுதினா கூட அந்த படத்தோட விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி அந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட டெக்னீஷியன்களை கூப்பிட்டு படத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்றதாகட்டும் முழுக்க முழுக்க அதுலயே இருந்ததுனாலதான் அவர் அந்த ஜெயிக்க முடிஞ்சது. சோ நான் அதை கூடவே அவரு கூட இருந்திருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் தான். எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ள போயிரு, அதை சொல்லுவார் அடிக்கடி. முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும்னு ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கு, நாடோடி இல்ல அது மாதிரி அதை சொல்லுவாரு. நீ எதை பண்றியோ அதை முழுசா பண்ணிரு, அப்படி 100% அதுக்கு ஒப்படைச்சிரு, அப்போ வந்து வெற்றி தன்னால வந்துடும். இந்த விஷயம் அடிக்கடி சொல்லுவாரு. சோ அதுதான் அவர்கிட்ட நான் லேர்ன் பண்ண விஷயம். சூப்பர் சார். சரி, இப்போ நீங்க வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்கீங்க. நீங்க வந்துட்டு அசோசியேட்ல இருந்தீங்க, அடுத்ததா வந்துட்டு மூவி நீங்க வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அதை தாண்டி வந்து அடுத்தபடியா ஒர்க் பண்ண மூவிலயே கூட ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அதையும் தாண்டி சீரியல் சைடும் வந்தாச்சு. சோ இப்ப படம் எடுக்கணும், நான் ஒரு டைரக்டரா மாறணும், அந்த உருவம் எடுத்திருக்கீங்களா இல்ல அதுக்கான முயற்சி போயிட்டு இருக்கா? கண்டிப்பாமா, அது ஒரு பெரிய ஒரு ஏரியா, பெரிய முயற்சி அது போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான முயற்சி போயிட்டு தான் இருக்கு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு கடந்த 10 வருஷமா நான் கோடைட்டர் எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் கதை ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்கிரிப்ட் பண்ணி தயாரிப்பாளர்கிட்ட நிறைய தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி சொல்லி அதுல நிறைய பேருக்கு வந்து அந்த கதை பிடிச்சி போய் படமும் ஆரம்பிக்க சொல்லி அட்வான்ஸ் கொடுத்து ஆபீஸ் எல்லாம் போட்டு கொடுத்து உட்கார வச்சிருவாங்க. ஒரு 6 மாசம் போகும். நானும் அஷ்டினேட் எல்லாம் வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுவேன். பயங்கர சந்தோஷமா இருக்கும், அப்பா டைரக்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பியா. இது மாதிரி எல்லாம் வந்து நடந்து சாங் ரெக்கார்டிங் பண்ணிருக்கோம், லொகேஷன் பக்கம் கொடைக்கானல் போயிருக்கோம், நிறைய இடம் போயிருக்கோம். ஆர்டிஸ்ட் கதை சொல்ல ஹைதராபாத் வரைக்கும் போயிருக்கேன் நான், ஹீரோயின் கதை சொல்றேன். இப்படி எல்லாம் நடந்தாலும் ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா திடீர்னு என்னமோ காரணத்தாலும் நின்றுவோம் படம். அப்படி வந்து 5 வாட்டி நடந்திருக்கு நான் பாத்துக்கங்களேன். ஆமா, ஆனா இது வந்து எனக்கு மட்டும் நடந்தது இல்ல, இது பல இயக்குநர்களுக்கு நடந்த விஷயம் தான். பல பேர் வந்து அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை சொல்ல மாட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜெயிச்ச விஷயங்கள் அதுல இருந்து சொல்லிட்டு போவாங்க. அந்த ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பெரிய ஒரு
பாதையை கடந்துதான் வரணும். ஆனா நான் அதெல்லாம் பாத்துட்டேன் நிறைய. இது போக ஒரு படமே ஒரு 20 டேஸ் ஷூட்டே பண்ணிட்டேன். சரி சார். ஒரு படம் 50 லட்சம் ரூபாய் செலவு ப்ரொடியூசருக்கு. எல்லாம் பண்ணார் நம்பிக்கை, என்னோட மேல இருக்கிற பெரிய நம்பிக்கை எல்லாம் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் ஃபர்தரா அந்த படத்தை கண்டினியூ பண்றதுக்கு பணம் இல்லை அவர்கிட்ட. நான் ஒரு வருஷம் உட்கார்ந்து வந்தோம் அந்த ஆபீஸ்ல. எப்படியாவது ஏதாவது ஒரு ரூட்ல பணம் வந்துடும், படத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி பார்த்தோம், வரவே இல்லை. எல்லாம் நியூ ஃபேஸ் போட்டு படம் எடுத்தோம். எடுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, எடிட் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு, காமெடியா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா வந்து அடுத்து ஃபர்தரா வந்து யாரும் பணம் இன்வெஸ்ட் பண்ண வரல, அதனால அதுவும் ட்ராப். ஒரு தயாரிப்பாளரை தேடிட்டு இருக்கேன். நிறைய படங்கள் பார்த்துட்டே இருப்பேன். அதான் படம் பார்க்கறது மட்டும்தான் வேலை. என் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க எல்லாருமே சொல்லுவாங்க, என்னடா வந்து படமா பாக்குற, எப்ப பார்த்தாலும் இந்த படத்தோட கதை விஷயமா தான் பேசுறிய ஒழிய வேற ஏதாவது பாடத்தை பத்தி பேசுறியா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். படங்களை பத்தி அந்த படம் பார்த்துட்டு வந்து அந்த கதையை சொல்றது இப்படி பண்ணிட்டே இருப்பேன். அப்போ நண்பர்களே சொல்லுவாங்க, நீ ஒரு நாள் கண்டிப்பா போயிருவே, நீ சென்னைக்கு போயிருவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு நாள் வந்து கிளம்பி வந்துட்டோம். நானும் என்ன நண்பர் ஒருத்தர் ரெண்டு பேருமே வந்தோம். அப்போ வந்து வீட்டுல என்ன நினைச்சாங்கன்னா, அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சரி என்ன கொஞ்ச நாள் போவான், அங்க இருப்பான், ஒரு மாசம் பாப்பான், ஒண்ணு கிடைக்காது வந்துருவான் அப்படின்னு நினைச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்கு அப்படின்னா கூட, இல்ல நீ இதுல போ இது நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணி மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து நமக்கு சினிமா, அதுவும் ஊர் சைட்ல இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு சினிமா துறை அப்படின்னாலே வந்து ஒரு வித பயம் இருக்கு, ஒரு வித அச்சம் அது ஏனோ இருந்துகிட்டே இருக்கு. அப்ப நீங்க அன்னைக்கு எந்த மாதிரியான அச்சங்கள் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? கண்டிப்பா வந்து முதல்ல வேணாம்னு சொன்னாங்க எல்லாருமே, அப்பாவட்டும் எல்லாருமே வந்து எதுக்கு இது நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தொழில் எப்படி போய் என்ன பண்ண முடியும், நம்ம இங்கிருந்து வந்து அங்க போயிட்டு எப்படி நீ சமாளிப்ப, நீ முதல்ல சென்னைன்னா என்னன்னே உனக்கு தெரியாது, அங்க போய் இருந்து சினிமால ஜாயின் பண்ணி இதெல்லாம் நடக்கிற காரியமா, சாத்தியமே இல்லைன்ற மாதிரி எல்லாரும் வேணாம்னு சொன்னாங்க, தடுத்தாங்க. நான் வந்து இல்ல பிடிவாதமா நின்றுட்டேன், போறேன் பாக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன், எல்லாம் வந்துடுறேன் திரும்பி அப்படின்னே நான் திரும்பி வந்துடுறேன்னு சொன்னது அவங்களுக்கு வசதியா போச்சு. சரி சரி ஓகே ஓகே போயிட்டு வந்துரு சீக்கிரமா அப்படின்ற மாதிரி பார்த்து செலவு பண்ணு அப்படின்னு பாக்கெட்ல வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அந்த அந்த முதல் படத்துல நீங்க நடிக்கும் போது அந்த வீட்டுல அப்பா அம்மா பாத்துட்டு உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்ன சார்? நடிகரா என்ன கமிட் பண்ணது போராளி படத்துல சமுத்திரகணி சார். போராளி படத்துல நான் ஒர்க் பண்ணல, அந்த டைம்ல நான் வெளியில வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், படம் பண்றதுக்கான முயற்சிகள் இருந்தேன். அந்த டைம்ல தான் கூப்பிட்டாரு, அந்த படத்துல நடிச்சேன். நடிக்கும் போது கூட எனக்கு அது பெருசா அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு எனக்கு பெருசா தெரியல. படம் ரிலீஸ் ஆச்சு, ஏகப்பட்ட கால் அன்னைக்கு பார்த்து நான் வேற ஒரு ஒர்க்கில் இருக்கேன், எனக்கு போன் மேல போனே ஜாமான் அளவுக்கு அவ்வளவு கால் வருது. ஆனா அது அட்டன் பண்ணா வந்து ஆக்சுவலா ஒரு டப்பிங் இருந்தாங்க, அதனால போன் எடுக்க முடியல, சைலண்ட்ல போட்டிருக்கேன், மாத்தி மாத்தி கால் 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 வந்துட்டே இருக்கு. என்னடா அது ஒரு சின்ன கேப்ல போன அந்த நம்பர் வந்த நம்பருக்கு அடிச்சு பார்த்தா, என்னங்க படம் கலக்கிருக்கீங்க செம்மையா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு, ஐயோ என்ன இவ்வளவு போராட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்தாங்க. அது அந்த மூமெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா என்னுடைய லைஃப் கொஞ்சம் வேற மாதிரி சேஞ்ச் ஆச்சு. அந்த போராளியில இருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கோடைட்ரு அப்படின்ற மாதிரி தான் என்ன பார்ப்பாங்க எல்லாரும், கோடைட்ரு டைரக்ஷன் டிரைவ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. இது போராளி ரிலீஸ்க்கு அப்புறம் நடிகரா பார்த்தாங்க முழுசா. அந்த டைம்ல ஃபாதர் இல்லை, அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
முழுமையா நடிகரா மாறினதுக்கான முக்கிய காரணம் போராளி போராட்டங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசுனே சொல்லிடலாம் அந்த படம் இல்லையா. சூப்பர் சார். சரி, இப்போ பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ சினி இண்டஸ்ட்ரியில சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதை தாண்டி இப்போ யார் வேணாலும் நடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு அதிகமா வந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா யார் வேணாலும் ஹீரோ ஆயிரலாம் போலப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் வந்து பதிவாயிட்டு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சரவணா ஸ்டோர்ஸ் அவருடைய ஓனர். ஸோ அவர் ஹீரோவா அவர் பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?